யூடியூபில் ஆபாசமாக பேசி பல லட்சம் ரூபாய் அவர் சம்பாதித்ததும் அதன் மூலமாக சொகுசு வாழ்க்கை வாழ்ந்து வந்ததும் விசாரணையின் மூலமாக தெரிய வந்தது. அது மட்டுமின்றி உணவகம் நடத்தி வந்து அதிலும் பல்வேறு முறைகேடுகளில் அவர் ஈடுபட்டதாகவும் காவல்துறையினரின் விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுப்பிரமணியனிடம் கேட்டறியலாம். சுப்பிரமணி, எப்பொழுது எங்கே வைத்து அவரை கைது செய்தார்கள், என்ன நடந்தது, விவரம் என்ன? பப்ஜி மதனை சென்னை மத்திய குற்றப்பிரிவு சைபர் கிரைம் போலீசார் தருமபுரியில் வைத்து கைது செய்திருக்கிறார்கள். தருமபுரியில் அவர் ஒரு ஒரு வீட்டில் தங்கியிருப்பது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. உடனடியாக சைபர் கிரைம் போலீசார், தனிப்படை போலீசார் நேரடியாக அங்கு சென்று அவரை கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து சென்னை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் தற்போது மேற்கொண்டு வருகிறார்கள். போலீசிடம் அவர் சிக்கியவுடன் நான் செய்தது தவறு என்று காலில் விழுந்து, காவல்துறையினர் காலில் விழுந்து மதன் கெஞ்சியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் இது போன்ற நடவடிக்கையில் நான் செய்து தவறுதான் என அவருடைய தன்னுடைய குற்றத்தையும் அவர் காவல்துறையிடம் நேரடியாக ஒப்புக்கொண்டதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பெண்களை ஆபாசமாக பேசி பப்ஜி விளையாட்டின் மூலம் யூடியூப் சேனல்களில் பதிவிட்டது தொடர்பாக பப்ஜி மதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை தொடர்ந்து சென்னை சைபர் கிரைம் போலீசார் அவரை பிடிப்பதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்தார்கள். அவருடைய மனைவி முதற்கட்டமாக கைது செய்யப்பட்டார். அதன் பிறகு அவரை தேடக்கூடிய பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார்கள். இந்த நிலையில் அவர் தருமபுரியில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டில் பதுங்கியிருப்பதாக தகவலையும் அடுத்து நேரடியாக அங்கு சென்று மதனை காவல்துறையினர் கைது செய்திருக்கிறார்கள். கைது செய்து சென்னையில் கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அடுத்தடுத்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் தொடரும் சுப்பிரமணியன்? நான்கு பிரிவுகளின் கீழ் மதன் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கை தொடர்ந்து தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். இவ்வளவு நாட்கள் காவல்துறைக்கு மிகவும் சவாலான ஒரு குற்றவாளியாக, குற்றம் சுமத்தப்பட்டவராக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவோ பல்வேறு கட்ட தொழில்நுட்பங்களை விஷயங்களை கையில் வைத்துக் கொண்டு அவர் தொடர்ந்து காவல்துறையிடமிருந்து தப்பி கொண்டிருந்திருக்கிறார். தற்போது அவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். கைது செய்யப்பட்ட பிறகு அவரிடம் லேப்டாப், அதே போல அவர் பயன்படுத்திய செல்போன்கள், அவர் பயன்படுத்திய கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருக்கிறது. அனைத்தையும் சென்னை கொண்டு வருவதற்கான நடவடிக்கையில் சென்னை சைபர் கிரைம் போலீசார் தற்போது ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவருடைய மனைவி திருச்சிகாவையும் போலீஸ் காவலில் எடுப்பதற்கான திட்டத்தையும் ஏற்கனவே வகுத்திருக்கிறார்கள். கைது செய்யப்பட்டிருக்கிற மதனை சென்னை கொண்டு வரப்பட்ட பிறகு அவரிடம் வாக்குமூலம் பெறப்படும். வாக்குமூலத்தின் அடிப்படையில் அடுத்த கட்டமாக நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இப்ப செய்ததெல்லாம் குற்றம் தான் அப்படின்னு அவர் ஒத்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் முறைப்படி நீங்க சொன்ன மாதிரி வாக்குமூலம் எல்லாம் வாங்குவாங்க, நீதிமன்றத்துக்கு போகும். அடுத்தடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு சொல்லிருக்கீங்க. இந்த உணவக முறைகேட்டில் ஈடுபட்டதா கூட வந்திருக்கேன், அதெல்லாம் சேர்த்துதான் சொல்றீங்களா, என்ன நடந்தது? பப்ஜி மதன் தொடர்பாக காவல்துறையினர் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்தார்கள். தலைமறைவாக இருக்கக்கூடிய அவரை தற்போது கைது செய்திருக்கிறார்கள். இவர் மீது இருக்கக்கூடிய விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணியில் ஈடுபட்ட போதுதான் அம்பத்தூரில் இருக்கக்கூடிய ஒரு ஹோட்டல் மோசடி தொடர்பான புகாரும் இவர் மீது தெரிய வந்திருக்கிறது. மொத்தம் தமிழ்நாடு முழுவதும் இவர் மீது 159 புகார்கள் ஆன்லைன் மூலமாக கொடுக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. அது மட்டுமல்லாமல் அவருடைய விவரங்களை சேகரிப்பதில் பெரும் சிரமமான ஒரு விஷயமாகத்தான் காவல்துறைக்கு இருந்திருக்கிறது. ஏனென்றால் அவர் பல தொழில்நுட்பங்களை கையாண்டு தான் எங்கிருப்பதை என்பது மறைத்து முழுவதுமாக காவல்துறையிடம் பிடியில் சிக்காமல் அவர் தப்பி ஓடியிருக்கிறார். எனவே அது தொடர்பான விவரங்களை சேகரிக்கக்கூடிய பணியில் ஈடுபடும் போதுதான் அவர் மீதான பல்வேறு புகார்களும் வெளியே தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக மதன் மீது இந்திய தண்டனை சட்ட பிரிவான 509 பெண்களை ஆபாசமாக சித்தரித்து பேசுதல், 294 பி ஆபாசமாக திட்டுதல் மற்றும் தகவல் தொழில்நுட்ப சட்ட பிரிவுகளான தகவல் தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்துதல், தடை செய்யப்பட்ட செயலியை பயன்படுத்துதல் என நான்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் மதன் மீது, அதாவது மதனால் பாதிக்கப்பட்ட 18 வயதிற்கு கீழ் இருக்கக்கூடியவர்கள் தாராள தைரியமாக வந்து சென்னை காவல்துறையில் புகார் அளிக்கலாம் என்ற ஒரு அறிவுறுத்தலையும் சென்னை சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில் தற்போதும் அவர் மீது தொடர்ந்து புகார்கள் வருவதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சுப்பிரமணியன் தருமபுரியில வச்சு கைது செஞ்சிருக்கிறாங்க, எப்பொழுது சென்னைக்கு அழைத்து வர இருக்கிறார்கள், வாக்குமூலம் பெறுவது எப்பொழுது, அடுத்தடுத்து என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்க இருக்காங்க சுப்பிரமணியன்? அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது இதில் வந்து நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான ஒரு நடவடிக்கையை தான் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மதனிடம் முதல் கட்டமாக கைது செய்யப்பட்ட போது அவரிடமிருந்து தொழில்நுட்பம் தொடர்பான ஆதாரங்களை திரட்டுவது என்பது ஒரு முக்கியமான பணி. எனவே அவர் கைது செய்யும் போதே அவரிடமிருந்து அவர் பயன்படுத்திய லேப்டாப், அதே போல அவருடைய செல்போன்,
அவர் பயன்படுத்திய கார் ஆகியவை பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதனை மையமாக வைத்துதான் அடுத்த கட்ட விசாரணையில் செய்யும். ஏற்கனவே அவருடைய வீட்டிலிருந்து, அதாவது அவர் பெருங்குளத்தூர் வீட்டிலிருந்து கைப்பற்றப்பட்டிருக்கக்கூடிய 3 லேப்டாப்கள் மற்றும் செல்போன்களை சைபர் கிரைம் ஆய்வகத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அது ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு இருக்கிறது. தற்போது பறிமுதல் செய்யப்பட்டிருக்கக்கூடிய தொழில்நுட்ப ஆதாரங்களையும், அதாவது லேப்டாப் செல்போன் ஆகியவற்றையும் சைபர் கிரைம் ஆய்வகத்திற்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. சென்னை அழைத்து வரப்பட்ட பிறகு அவரிடம் முதல் கட்டமாக வாக்கு மூலம் பெறப்படும். அதன் பிறகு நீதிமன்ற காவலுக்கு உட்படுத்துவதற்கான நடவடிக்கையில் காவல்துறையினர் ஈடுபட இருக்கிறார்கள். சுப்பிரமணி, பல்வேறு தொழில்நுட்பங்களை அவர் பயன்படுத்துறதுனால கைது செய்வதில் பல்வேறு சிரமங்கள் இருக்கு, அவரை தேடுறதுல பெரிய ஒரு சிக்கல் நீடிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் அப்படி இருந்தும் கூட அவர் சிக்கியது எப்படி சுப்பிரமணியன்? அவர் பிடிபட்டது எப்படி என்ற விவரத்தை இதுவரை சைபர் கிரைம் போலீசார் தெரிவிக்கவில்லை. ஆனால் ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. தர்மபுரியில் அவர் பதுங்கியிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் அடிப்படையில் தான் தனிப்படை போலீசார் நேரடியாக அங்கு சென்று அவரை கைது செய்திருக்கிறார்கள். 2 நாட்களாக அவருடைய தந்தை மாணிக்கத்திடம் சைபர் கிரைம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வந்திருக்கிறார்கள். அதே போல அவருடைய சகோதரர் சம்பத் என்பவரிடமும் விசாரணை நடத்தப்பட்டு இருக்கிறது. எனவே அவர்கள் கொடுத்திருக்க தகவலின் அடிப்படையில் இவரை கைது செய்திருக்கலாமா என்ற ஒரு கேள்வி எழுகிறது. அது மட்டுமல்லாமல் அவருடைய நண்பர்களுடைய விவரங்கள் அனைத்தையும் ஏற்கனவே சேகரிக்கப்பட்டு இருக்கிறது. தன்னுடைய அடையாளத்தை வெளிப்படுத்தாமல் பழைய புகைப்படங்களையே யூடியூப் சேனலில் அவர் பதிவிட்டு வந்திருக்கிறார். அவருடைய மனைவியை கைது செய்யப்பட்ட பிறகுதான் அவருடைய உண்மையான புகைப்படம் என்பது வெளியானது. அதை வைத்து அடுத்த கட்ட விசாரணையில் நகர்வுகளுக்கு பிறகுதான் தற்போது மதன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுப்பிரமணியன்.